பாஜக. பொதுவாக சர்ச்சை பேச்சுகளுக்கு பெயர் போனவர்கள் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவார். பல பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இவர்கள் நடத்தும் யுக்திதான் இந்த சர்ச்சை பேச்சுக்கள். சந்தோஷ் கங்குவார், மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாட்டின் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில், இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை, அதே நேரத்தில் வேலை வாய்ப்பை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான தகுதியான நபர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசினார். ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த மத்திய நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் இதே மாதிரி இந்தியாவில் பொருளாதார மந்தநிலை இல்லை என்று கூறி மக்கள் அனைவரையும் முட்டாளாக்கினார். மேலும் நம்மிடம் உள்ள பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்ற மட்டமான பேச்சை பேசி அனைவரின் கோபத்திற்கும் ஆளானார். ஆனால் தற்போது 1.5 லட்சம் கோடி வரிச்சலுகை அளித்து பொருளாதார மந்தநிலையை மீட்டெடுக்க உள்ளதாக பேசியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். பாஜகவை சேர்ந்த பலரும் இதேபோல் முன்னுக்கு பின் முரணாக சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகின்றனர். அதுவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் இவரே நாட்டின் வேலை வாய்ப்பின்மை குறித்து தவறாக பேசியது ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் கோபமடைய செய்துள்ளது. மேலும் 40 ஆண்டுகளாக இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசே ஏற்கனவே தெரிவித்துள்ளது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இதனால் இவரை சமூக வலைதளங்களில் வெச்சி செய்கின்றனர் நெட்டிசன்கள்.